15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூண்டி அருகே உருவான குகை ஒன்று. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்கால மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம். 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில், அதுவும் இப்போ இருக்கிற திருவள்ளூர் பக்கத்தில் வேற்று நாட்டவராக வாழ்ந்திருக்க போகிறாங்க. இங்கே வாழ்ந்து மறைஞ்சு அழிஞ்சு காட்சி பொருளாக நிற்கிறது நம்ம முன்னோர்கள் தான். ஆமாம், கூடியம் குகையில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். கீழடிக்கு முந்தைய வரலாறு ஒன்று இருக்குது, அதுதான் கூடியம் குகை. அடுத்து நம்முடைய நகர்வு கூடியம் குகை நோக்கி. கூடியம் குகையை பார்க்கணும். ஆனால் அங்கே எப்படி போகிறது? வழி தெரியாமல் நின்னப்போ ஏரி மீனை வித்துக்கிட்டு இருந்த சித்தஞ்சேரி ஊர் மக்கள் வழி காமிச்சாங்க. அந்த வழியாக கூடிப்பாளையங்கிற கிராமத்தில் முடிஞ்சது நம்முடைய எல்லை. நம்ம வாகனத்துக்கும் அங்கேயே தான் பார்க்கிங். அதுக்கப்புறம் நடராஜா சர்வீஸ் தான். கூடியம் குகை செல்லக்கூடிய வழிக்கான வாயிற்கதவுகளே இந்த மலை கிராம மக்கள் தான். மலைக்கு கீழே குடிசை போட்டு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தான் அந்த குகைக்கான முழு முகவரி. இருளர் இனத்தை சேர்ந்த மக்கள் இன்னமும் இந்த காட்டுக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த காட்டு கிராமம்தான் இவங்களோட சொத்து. வனத்துறை அதிகாரிகளோட கெடுபிடியை தாண்டி இந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய காசு வாங்காத காவலர்கள் தான் இந்த குடிசையில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள். அடுத்து காப்புக்காடு. அள்ளிக்குழி மலைத்தொடருக்குள் ஒரு அழகிய ஆபத்தான பயணம். ஒத்தையடி பாதை, யாருமே இல்லாத இந்த காட்டு பாதையில் நம்ம காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. மழை பெஞ்சு ஓஞ்ச நிலையில் அசைவுறாம கிடந்த செடிகள், பாதையில் வளைந்து கொடுத்த நாணல், காலில் பட்டு உறவாட்டின கோரை பொருட்கள், காலை பதம் பார்த்த கூழாங்கற்கள், இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டே முட்டி தேஞ்ச நிலையில் கூட இயற்கை கொடுத்த புது தொம்போட தொடர்ந்தது நம்மளோட பயணம். கண்ணில் பட்ட செடியெல்லாம் காண கிடைக்காத அரிய மூலிகை செடிகள், யார் வந்துடக்கூடாதுன்னு வனத்துறை தோண்டி வச்ச பள்ளங்கள், இது எல்லாத்தையும் கடந்து போக வச்சது ஒரே ஒரு ஆசை தான், கூடியம் குகையை பார்க்கணும். ஆமாம், என் கண்ணில் பட்ட முட்களில் வழிஞ்ச என் ரத்தம் காயறதுக்குள்ளே கூடியம் குகையை வந்து சேர்ந்தோம். என் மூச்சு காத்து குகையெங்கும் பேரொழியாக ஒழிச்சிச்சு. இயற்கையை மீறி ஜெயிச்ச எந்த ஒரு சக்தியும் கிடையாது. மனுஷனால் இப்படி ஒரு குகையை உருவாக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு கொடை மாதிரி இருக்கிற இந்த குகை கோயில் நாம் வரும்போது மாடு மேய்ச்சிக்கிட்டே கொடை பிடிச்சிட்டு போன கோவிந்தனை ஞாபகப்படுத்துச்சு. அள்ளிக்குழி மலைத்தொடரில் உள்ள இந்த குகையில் இன்னமும் இறை வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ப முடியாத அதிசயம் என்னென்னா, இங்கே ஒரு பெண் உட்கார்ந்து இருப்பது போன்ற சுவாமி சிலை ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற மண்ணில் செஞ்சதுனால இந்த சிலைக்கு பேர் மண்ணாச்சியம்மன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வரலாற்று கதை பின்புலமாக பக்கபலமாக இருக்கும். அது இந்த குகைக்கும் பின்புலமாயிருக்கு. குடியம் கேப்பு நாங்கள் 20-25 வருஷம் முடி நாங்களே வந்து அந்த ரோடு போகலான்னு போடணும். நாங்கள் ஆக்சுவலாக அப்போலாம் வந்து போக முடியாது. அந்த முள் செடிங்க சுட்டு ரெண்டு பக்கமும் முள் இருக்கும், அந்த கொக்கி முள் நாங்கள் சிவப்பாக இருக்கும். அதில் போகும்போது அப்படியே படுத்தும் படுத்தும் போவோம். 6 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துலேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கணும். அந்த குடியம் கிராமத்துலேருந்து அந்த குகைக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 7 கிலோமீட்டர், 6-7 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் படுத்தும் போவோம், முள் கிழிச்சிடும், இடம் மாறிடும். அப்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நாய்ங்க கூட வரும், எங்களுக்கு நாய் கூட ஹெல்ப் பண்ணும். வந்துட்டு கொண்டு வந்து திரும்ப விட்டோம். அது இன்னும் அமௌனிஷன் நினைக்கிறாரு, ஏதோ சம் கடவுளுடைய இது இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குகையே வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 36 வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த அம்மனுடைய பேர் வந்து மண்ணாச்சி அம்மன் சொல்லிட்டு, இது வந்து மலை வந்து பார்த்தோன்னா பாறையில் இருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாறை கிடையாது, குழாங்களும் மண்ணும் கலந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதி. இந்த அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணாச்சி அம்மன் சொல்லிட்டு வழிபட்டுட்டு வரோம். இங்கே வந்தோம்னா நம்ம வெள்ளாத்துக்கோட்டிலேருந்து இது குறைஞ்சது ஒரு 8 கிலோமீட்டர் தூரம். நம்ம அடிவாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே நடந்து வரணும். பாதையெல்லாம் கொஞ்சம் குறுகலாகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும், கொஞ்சம் சிரமம் தான் வரதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 100 பேர் தங்கக்கூடிய ஒரு குகையும் ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஒரு கூடியம் குகைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துடைய பேர். அந்த ஒரு 100 பேர் தங்கிறதுக்கு உண்டான இடமும் இருக்குது. அங்கே வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னா குடும்ப குடும்பம் வந்து இங்கே வந்து தேன் குண்டுகள்லாம் அதிகமாக இருக்கும். அது இந்த புகையினால் வந்து தேனீயெல்லாம் வந்து நம்மளை கொட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் அங்கே போயிட்டு சமைச்சு அங்கேயே தங்கிட்டு
அந்த காலத்துலேருந்தே அதனுடைய குடும்ப குடும்பமாக வாழ்ந்துட்டு போயிருந்தாங்க. இப்போ என்னடான்னா இந்த தேனியெல்லாம் ரொம்ப ஆளுங்களை வந்து தொந்தரவு பண்ணது, இவங்க கருப்பூரை ஏற்றுறது, இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது, போக போகிறதுன்றதுனால இங்கே அலோடு இல்லை, ஃபாரஸ்ட்காரங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அது வந்து இப்போது நடக்குது. அது இல்லாமல் நம்மளை மீறின சக்தியும் ஒன்று இருக்குது. எனக்கு சம்பவம் வந்து என்னன்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் அது. நான் வந்துட்டு இருந்தேன், வர வழியில் அந்த ஒரு கல், வெள்ளைக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அது பெரிய கல், அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றிட்டு என் காதுகிட்ட உனக்கு சந்தோஷமான விஷயம் வந்து என் காதில் வந்து சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து அம்மனை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எல்லா விஷயமும் நல்லா நினச்சது நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம், நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு செய்தி வருது, அப்பா உனக்கு நல்ல விஷயம், வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு. இங்கே சொன்ன விஷயமும் அங்கே நடந்த விஷயமும் எனக்கு ஓனாகவே நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு வீட்டில் நடு வீட்டில் வைக்கிறதுக்காக ஒரு தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வழிபட்டுட்டு வர்றது ஐதீகம். ஒரு சாமானியனோட பேச்சு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற குகைகளோட அமைப்பும் ஆச்சரியமானது தான். கூழாங்கல்லும் மண்ணும் மட்டும்தான் லட்சக்கணக்கான ஆண்டு பாரம்பரியமிக்க குகையோட மிச்ச எச்சமாக காட்சி தருது. 16 குகைகள் இருக்கக்கூடிய இந்த அள்ளிக்குழி மலைத்தொடரை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவர் ஒரு ஆங்கிலேயர். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டும்தான், அதுவும் இன்றைய தேதியிலிருந்து 56 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய தொல்லியல் துறை இந்த இடத்துல அகழாய்வு செஞ்சாங்க. ஆனால் இந்த இடத்த பாதுகாப்பதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. போகும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த உங்களுக்கு பெபிள்ஸ் இருக்கும், அதாவது அந்த கூழாங்கல் வந்து நீங்கள் நடந்து போகிற எல்லா இடத்துலையுமே வந்து, ஏன்னா அது ஒரு ட்ரக் மாதிரி போகணும், ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு தான் அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆக முடியும். நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கூழாங்கல் இருக்கும். குடியம் கேவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு கற்கால மனிதர்களுடைய இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 16 கேவ்ஸ் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து 2 மட்டும்தான் ஆக்சசபிள், மீதி 14 வந்து ரிமோட் ஏரியாவில் ஆக்சசபிள் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப ஹை ஆட்டிடியூட்ஸில் இருக்குது. இதை வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்ன்றவர் வந்து 19 நூற்றாண்டில் வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடித்த உடனே நம்மளுக்கு இங்கே சென்னையிலேருந்து பக்கத்தில், அதாவது பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்கிற விஷயங்களை பண்ணுறாரு. பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க குடியம் கேவ்ஸ், அத்திரம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த உடனே இதை இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரா மெட்டீரியல், அதாவது கற்கால மனிதர்கள் செய்யக்கூடிய கருவிகள், அதாவது கற்கருவிகள்னு அவங்க சொல்லுவோம், ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பண்ணுறதுக்கான இடங்கள், அதாவது அதுக்கான ரா மெட்டீரியல் அந்த கல் கிடைக்குது. சிம்பிள் ரா மெட்டீரியல்னா அந்த கல் தான். அங்கே வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டி லேக்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ கூழாங்கல் நிறையா கிடைக்கும் அங்கே, பெபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கூழாங்கல் நிறையா கிடைக்கும். ஸோ அது ஒரு ரா மெட்டீரியல், அதை உடச்சி உடச்சி அவனால் வந்து ஒரு கற்க ஒரு ஒரு இது பண்ணுறான். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த காலத்தில் நம்மளுக்கே தெரியும் வேட்டையாடி தான் மனிதன் வந்து சாப்பிட்டான். ஸோ ஒரு கல்லை தூக்கி போடுறான், அவனுக்கு வந்து அந்த கல் வந்து அவன் என்ன பார்க்குறான்னா, ஒரு ஷார்ப்பாக போய் ஒரு இடத்துல வந்து அந்த அனிமலை குத்தும் போது, அந்த விலங்கை குத்தும் போது அந்த விலங்கு வந்து சீக்கிரம் செத்துருதுன்றதை அவன் பார்க்குறான். ஸோ அப்போ அவனே என்ன பண்ணுறான்னா, ஒரு கல் எடுத்து அதை வந்து கூர்மையாக்குறான், அதுதான் ஸ்டோன் டூல்ஸ். ஸோ கூர்மையாக்கி அவன் வந்து தூக்கி போடுறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கற்க நார்மலாக உடஞ்ச கல்லுக்கும் இவ அந்த மாதிரி ஒரு ஸ்டூல ஒரு ஷார்ப்பான எட்ஜ் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதை வச்சு தான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது வந்து நார்மலாக பிரேக் ஆனது, இது இல்லை இது மனிதர்கள் பண்ணது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுங்கிறது பெருசு கிடையாது, அதோட ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது அங்கே வரலாறு, மனிதனுடைய வரலாறு, மனிதனை தான் நம்ம படிக்கிறோம், அதாவது பொருட்களை படிக்கலை. இப்போ நமக்கு கீழடியில் ஒரு பொருள் கிடைச்சிதுன்னா அங்கே வந்து என்ன சமுதாயம், மக்கள் அங்கே வாழ்ந்தாங்க, என்ன தொழில் பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழர்கள் தான். அதாவது அந்த காலத்தில் வந்து இது வந்து அப்போலாம் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் கிடையாது, ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகம்லாம் கிடையாது. மனிதர்கள் அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி மாதிரி அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது. என்ன பண்ணுறான்னா வந்து நிறைய உணவு உற்பத்தி செய்கிறான், மக்கள் இருக்குது, ஆடு மாடுகளை எல்லாம் வளர்க்குறான், தங்குறதுக்கு ஒரு இடம், நிலையாக தங்குவதற்கு ஒரு இடம் பண்ணுறான், அது புதிய கற்காலம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவன்
மண்பானை செய்கிறான். அதாவது மனிதனுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மண்பானைகள், அது நமக்கு இரும்பு காலத்தில் கிடைக்குது, அதுதான் நமக்கு முதுமக்கள் தாழி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆதிச்சநல்லூரில் பல இடங்களில் இந்த மாதிரியான கீழடி போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முதுமக்கள் தாழிகள், உரைக்கிணறுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது மனிதனுடைய நாகரீகத்தினுடைய ஒரு முன்னோட்டம். இந்த ஊர் மக்கள் தான் போவாங்க, அதாவது மக்கள்லாம் அப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து வரவங்கலாம் அந்த இது தெரிஞ்சு அதன் அருமையை தெரிஞ்சு வராங்க. நம்ம இந்த உள்ளூர்களுக்கு தெரியல, அதுவும் அருமையை தெரியல. ஆக்சுவலாக அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த அந்த பற்றி தெரிஞ்சு வராங்க, வந்துட்டு போகிறாங்க. அவங்கலாம் உள்ளூர் மக்கள் கோயில் போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு, ஆனால் அது நடப்பாத்தன்ற வேலை கொஞ்சம் இருட்டு வாய்ப்பு பயந்துட்டு இருக்கு. கொஞ்சம் மாதிரி தான் போகிறாங்க கோயிலுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க, அது ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த அகடாய் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து வனத்துறை வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது அரசோட வனத்துறை என் தொழில் துறை எல்லாம் இணைஞ்சு எல்லாம் இணைஞ்சு இணைஞ்சு செய்யணும். கலெக்டரேட் கலெக்டரேட் அவங்கெல்லாம் வந்து இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகணும்னு சொல்லிட்டு செய்யலாம் செய்யலாம். இப்போது தற்போது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாகும். பூண்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2012 ஒரு 4 வந்து அங்கே காப்பாற்றியிருந்தேன். மக்கள் வருகை வந்து குறவு தான், ஏன்னா யாருக்கும் அந்த கல் பார்த்தா சின்ன சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு நாங்கள் வந்து முன்னே வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தோம், ஒரு பசங்க சின்ன பசங்கள்லாம் வருவாங்க, வந்துட்டு 5 ரூபாய்க்கிட்டாங்க 3 ரூபாய்க்கிட்டாங்க சின்ன பசங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏய் இருடா நான் ஒரு 3-4 பசங்க வந்தாங்க, அவங்க வந்து சொன்னாங்க ஏய் இருடா நான் பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்து டேய் கல்லை வச்சு ஏமாத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவரை அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டோம். ஸோ அதுபோல் மக்களிடையே வந்து கல் வச்சு இதுன்றாங்க இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணோம், அது நாங்கள் தொழில் துறையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம். ஏஎஸ்சி மூலம் அந்த குடியத்தில் அகழாய்வு பண்ணதில் வந்து கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து சென்னை, அதாவது ரெண்டாக பிரிப்பாங்க அந்த காலத்தில் வந்து சென்னை மாகாணமாக இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் ஒன்றா இருந்தது. அதனால் அவங்க இருக்கு எங்கே கிளைமேட் கண்டிஷனோ அதுக்கு தகுந்தபடி கல்வெட்டு படி எடுத்து வச்சுருவாங்க, இது அங்கே பெங்களூர் மைசூர் வச்சுருவாங்க. ஸோ அந்த போல் அதில் பார்க்கும்போது நம்ம மெட்ராஸ் பக்கம் நார்த்தன் தமிழ்நாட்டில் இருக்க போல இது வந்து சென்னை இல்லை பெங்களூர் பக்கத்தில். இந்தியாவில் பழமையான ஸ்டோன் டூல் இருக்கக்கூடிய இடங்களில் கூடியம் குகை முக்கியமானது. இப்போது இது வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆதி மனிதர்கள் புழங்கினதுனால தான் இது அரிய பொக்கிஷோன்னு பேசுகிறோம். இன்னமும் இது உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமே மனித நடமாட்டம் தான். ஆனால் இப்போது மனிதர்களே இங்கே வரக்கூடாதுன்னு வனத்துறை சட்டம் போடுறது வேடிக்கையாக இருக்குது. தரையிலிருந்து மலைக்கு மேலே வர்றதுக்கு இங்கே பாதை அமைக்கணும். மக்கள் பார்க்கக்கூடிய தொல்பொருள் அருங்காட்சியகமாக இது விரைவிலேயே மாறணும். அந்த நாள் தான் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இந்த அரிய தத்துவத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஷேர் பண்ணுறதும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்களோட விருப்பம். நன்றி மக்களே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது.